திருப்பலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரம் நேரில் சந்திக்கவும், ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 18:10 நம் எல்லாருக்கும் வழக்கமாக தெரிந்து கொண்ட, நல்ல மனப்பாடமாக தெரிந்த வாக்குத்தத்த வசனம் அது. The book of Proverbs chapter 18 verse 10. நீதிமொழிகள் 18:10 நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, The name of the Lord is a strong tower. The righteous runneth into it and is safe. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேஃப், உங்களுக்கும் எனக்கும் ஒரு சுகம் உண்டாக ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மேல் கரிசனை உடையவராக இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சுகமாயிருக்க போகிறேன். வசனம் சொல்கிறது சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். எங்கு பார்த்தாலும் வியாதிகள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் சுகமாயிருப்பேன். என் குடும்பத்தில் சுகமாயிருப்பார்கள். என் குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நான் சுகமாயிருக்க போகிறேன். தலையில கை வச்சு சொல்லுங்க, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த வியாதியும் என்னை அணுகாது, எந்த தீமையும் என்னை அணுகாது, எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது. நான் சுகமாயிருக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த விசுவாச வார்த்தையை, விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது, நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். வாக்கு தத்தம் சொல்லுகிறது நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். பக்கத்திற்கு உங்களை சொல்லுங்க, நீங்க சுகமா இருக்க போறீங்க. சொல்லுங்க, உங்க வீட்டில் சொல்லுங்க, நீங்க சுகமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடித்தான் வருகிறது. நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள். ஒருவேளை வியாதியோடு, பலவீனத்தோடு, சின்ன சின்ன பலவீனங்கள் வரும் பொழுது, ஒரு சின்ன சளி, சின்ன இருமல், இந்த நிலைமையில நீங்கள் யோசித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை எனக்கு கொரோனா வந்து விட்டது, எனக்கு வியாதி வந்து விட்டது, நான் எப்படி நான் இருக்க போகிறேன் என்று பயந்து அறிவிட்டுக்கொள்ள இருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, தூரத்திற்கும் சமீபத்துக்கும் உள்ள தேவன் தாமே. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கே உங்கள் நடுவிலே இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து உங்கள் பலவீனங்களை மாற்றி, எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயத்தின் ஆவியை புறம்பாக்கி கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33:28 வாசிக்கிறேன். உபாகமும் 33:28, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல், அவன் எப்படி இருப்பானாம், சுகமாய் இருப்பானா, தனித்து வாசம் பண்ணுவானா. இன்னைக்கு இந்தியாவில் ஊரடங்கு சட்டம் சொல்லுகிறது, கொஞ்சம் தனிமையா இருங்க, தனித்து இருங்க, எங்கேயும் போகாதீங்க, தனிமையா இருங்க. உங்களை தேடி சுகம் உங்கள் இல்லத்திற்கு வரும். நீங்கள் தனித்து சுகமாய் தங்கி இருக்க போகிறீர்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 4:8 நீங்கள் வாசித்து பார்த்தால், சங்கீதம் 4:8 எப்படி சொல்கிறது, சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவர். சகரியாவின் புஸ்தகத்திலே வாசித்து பாருங்கள். சகரியாவின் புத்தகம் 14:11 நீங்கள் வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 14:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். 14:11 இப்படி சொல்லுகிறது, அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேம், முதலில் சொன்னேன் இஸ்ரவேல் சுகமாயிருப்பான், இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான். இங்கே சகரியாவின் புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இனி சங்கரிப்பில்லாமல்
எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். ஹாலேலூயா. எருசலேம் என்றால் என்ன? எருசலேம் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை சுகமாய் தங்கி இருக்க போகிறது. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் ஒரே வேதனை, ஐயோ ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறதே, நாங்கள் சுகமாய் ஆலயத்தில் தங்கியிருப்போமே, எத்தனை நாட்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்போமே. இந்திய தேசம் முழுவதிலும் வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எந்த மதத்தினராயிருந்தாலும் வழிபாடுகள் நடத்தாமல் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்குள்ளே அந்த பயம், அந்த உணர்வு இருக்கிறது என்று நம்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் காலம் பதில் சொல்ல போகிறது. நிச்சயமாய் நமக்கு பதில் கிடைக்க போகிறது. தேசத்தின் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் அவர். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். ஹாலேலூயா. எருசலேமிலே சுகமாய். எப்படி? 9வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். கடைசி நாட்களில வாழ்கிறோம். கடைசி நாட்களில சபைகளுக்கு விரோதமாக துன்பங்களும் துயரங்களும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் நிறைந்த நாட்களில எருசலேமுக்காக கர்த்தர் ஆதரவாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 யோவான் 2வது வசனம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை வருகிறது. இன்னைக்கு நாம் ஆராதித்த அந்த பாடலிலே சுகம் என்கிற வார்த்தை, 2 பாடலிலும் அந்த வார்த்தை வந்தது, சுகம். கர்த்தர் உங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். இன்னும் ஒரு படி மேலே சொல்வேனானால், ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆராதனை நடத்த முடியவில்லை, விசுவாசிகளை பார்க்க முடியவில்லை, ஊழியர்கள் மன குமுறலோடு அவரவருடைய இல்லத்தில் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள், உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஊழியர்கள். ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சுகத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்? சுகம் பெற வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், சுகமாய் நான் வாசம் பண்ண போகிறேன், சங்கரிப்பில்லாத சுகம் எனக்கு கிடைக்க போகிறது. எஸ், இந்த சுகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் 3 காரியத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். 3 காரியங்களை உள்ளடக்கி 3 வார்த்தைகளை சொல்லி நான் இந்த வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி, அதற்குள் ஓடி. அதற்குள் யார் ஓடுகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஒரு இடம் உண்டு, என் அண்டையில உனக்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்திலே உனக்கு சுகம் உண்டு. அதற்குள் நீ ஓடி வரும் பொழுது உனக்கு சுகம். நீங்கள் முதலாவதாக நீங்கள் அந்த வசனத்திலேயே முதல் பகுதி சொல்கிறது, எதற்குள் நாம் ஓட வேண்டும்? கர்த்தரின் நாமத்திற்கு உள் ஓட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு உள்ளே அடைக்கலமாய் யார் அந்த அந்த நாமத்திற்குள்ளே உள்ளே வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு சுகம் உண்டு. ஒரு பக்தன் பாடுகிறார், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன். உண்மைதான், ஒவ்வொரு நாமத்திலும் வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு நாமத்திலும் அர்த்தங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் பொழுது அந்தந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இந்த நாமத்தில் வேதம் சொல்கிறது, நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தரின் நாமமே பலத்த துருகம். அவருடைய நாமத்தை சொன்னால் பாதுகாப்பு, அவருடைய நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடும், அவருடைய நாமத்தை சொன்னால் ஆச்சரியம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அவருடைய நாமத்தை சொன்னால் விடுதலை கிடைக்கும். இங்கே குறிப்பிட்ட இந்த வார்த்தையில சுகம் அவருடைய நாமத்திற்கு உள்ளே. பயத்தை அகற்றுகிற நாமம் நம்முடைய தேவனுடைய நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில சிறு வயதுல நான் இந்த இடத்துல சின்ன ஒரு கூரை வீட்டில் இருந்த பொழுது நான் ரொம்ப பயப்படுவேன். பயப்படுவேன்னா அவ்வளோ பயம், ஒரு இருட்டை கண்டா பயம், பேய் இருக்குன்னா பயம், இந்த தெருவில் நடக்க பயம். 7 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் வத்துப்புட்டி இல்லைன்னு சொல்லி அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க வத்துப்புட்டி இல்லைன்னு, அப்பா சொல்லுவார், நான் தான் வீட்டுக்கு முத பிள்ளை,
ஏய் போய் பத்து பெட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஏம்மா அஞ்சு மணிக்கு சொல்ல தெரியாதா, ஆறு மணிக்கு சொல்ல தெரியாதா, ஏழு மணிக்கு போய் சொல்றீங்களே, வெளியில பார்த்தா இருட்டா இருக்கும். அப்பெல்லாம் இந்த மாதிரி கரண்ட் வசதிகள் எல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ள அந்த அரிக்கன் லேம்பு தான் இருக்கும். கரண்ட் வசதி இல்லாத காலத்துல நான் வாசல்லையே நிற்பேன். எங்க அப்பா கேட்பாரு, டே போயிட்டியா, தோ போறேன் அப்படின்னு நின்றுகிட்டே இருப்பேன். நின்றுகிட்டே இருப்பேன். நான் எனக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். பயம்னா பயம், வாசல்லையே நின்றுட்டு இருப்பேன். யாராச்சும் ரோட்ல நடந்து வராங்களான்னு சொல்லி, யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க பக்கத்திலேயே போய் நானே போய் ஒட்டிக்குவேன். அவங்க பக்கத்தில் ஒட்டி இவன் ஏன் நம்ம கூட வரான் அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், ஒட்டிக்குவேன். இந்த ரோடு கடைசி வரைக்கும் அவங்களோடையே போவேன். அங்க போய் தீப்பெட்டியை வாங்கிக்கிட்டு அங்கேயே நிற்பேன். எவ்வளவு நேரமானாலும் அங்கே நிற்பேன். யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லி, யாராச்சும் வந்தா அவங்களோட வந்துடுவேன், இல்லைன்னா அங்கேயே நிற்பேன். நேரம் ஆக ஆக பயம் வரும். உடனே என்ன செய்வேன், அங்கிருந்து ஒரு பாட்டை பாடுவேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம் சொல்றதுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். ஒரு பயம் மிகுந்த சூழ்நிலையில மனப்பாடமாக வருகிற பாடல் இயேசுவின் நாமம். அன்பு தேவப்பிள்ளையே, நான் பயத்து பயந்து பாடினேன், ஆனாலும் அந்த அர்த்தம் அன்றைக்கு தெரியவில்லை. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தை சொன்னால் பயம் அகலுகிறது. இயேசுவின் நாமத்தை சொன்னால் வியாதி நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தை சொன்னால் சுகம் வருகிறது. சுகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதை குறித்து மிகப்பெரிய கோலியாத் வந்து நிற்கிறான் பாளையத்துல, 40 நாட்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலிலே ஒருவனும் இல்லையா என்று கேட்கிறான். உங்களுக்கு விஷயம் தெரிந்த சங்கதியை தான் சுருக்கமாய் சொல்கிறேன். அவன் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான், அவருடைய நாமத்தை நிந்திக்கிறான். அப்பொழுது தாவீது 1 சாமுவேல் 17 நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:45 நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 சாமுவேல் 17:45 விபன்னமாய் சொல்லுகிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாமத்தினாலே வருகிறேன். நீ பட்டயத்தோடு வருகிறாய், ஈட்டியோடு வருகிறாய். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பார்வையில தாவீதை பார்க்கும்பொழுது, நீ என்ன கையில கோலை கொண்டு வரிய, தடியை கொண்டு வரிய, நான் என்ன நாயான்னு கேட்கிறான். உள்ளே இருக்கிற நாமம் கோலியாத்தின் கண்களுக்கு தெரியவில்லை. நாமத்திலே விடுதலை, நாமத்திலே பயம் போகிறது, நாமத்திலே ஜெயம் வருகிறது. நாமத்தினால், இந்த நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. 20 சங்கீதத்தில் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், 20 சங்கீதம் 1 வசனம், ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். சிறு வயதுல பயந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தம்முடைய நாமத்தினால் அபிஷேகித்தார், நாமத்தினால ஞானஸ்நானம் பெற செய்தார், நாமத்தை கொண்டு உச்சரிக்க செய்தார், நாமத்தை ஆராதிக்க செய்தார். இன்றைக்கு எந்த பேய், என்ன பிசாசு, எப்பேற்பட்ட பிசாசுகளையும் துரத்துவதற்குரிய வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார். கடந்த மாதத்தில், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், நம்முடைய திருச்சபைக்கு ஒரு குடும்பம் வந்தார்கள். அந்த குடும்பத்தில் சொன்னார்கள், எங்க வீட்டுக்கு மேல 3 பேய் நிற்குது, எங்க கண்ணால பாக்குறோன்னு சொன்னாங்க. 3 பேய் கண்ணால பாக்குறோம், 3 பேய் அப்படி ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க அந்த சகோதரி, அந்த பிள்ளைகள் 3 பேர், அவங்களுடைய அம்மா, அந்த சகோதரியுடைய அம்மா, இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் வீட்டுக்கு கூட போகல, இங்க சபையிலேயே ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு பாட்டில தண்ணி ஜெபம் பண்ணி, இதுதான் இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லி குடிங்க, அங்க போய் தெளிங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, 91 சங்கீதத்தை வாசியுங்கள் என்று சொல்லி. எனக்குரிய பல நாட்களாக பயந்து கொண்டிருந்தேன். அதாவது ஒருவர் கண்ணுக்கு மட்டும் தெரியாது, அட் அ டைம்ல 2 பேருக்கு தெரியும், 3 பேருக்கு தெரியுது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவருடைய நாமத்தை சொல்லி கொடுத்து அனுப்பினோம், ஜெபித்து அனுப்பினோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். என்றைக்கு ஜெபம் பண்ணமோ அன்னைக்கு ராத்திரியே நிம்மதியாய் தூங்கினார்கள். அவர்கள் கண்களுக்கு அந்த பேய தெரியலையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திலே
அந்த நாமத்திற்குள் நீங்கள் வந்துவிடுங்கள், அதற்குள் ஓடி வாருங்கள், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இரண்டாவதாக 91 சங்கீதம் வேகமாக நான் சொல்கிறேன். 91 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். இரண்டாவது குறிப்பாக, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹாலேலூயா. முதலில் சொன்னேன், கர்த்தருடைய நாமம், அதற்குள் ஓடி வாருங்கள். இரண்டாவது, உன்னதமானவரின் மறைவு. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நாம் இந்த நேரத்தில் வெளியில தலை காட்டக்கூடாது. மறைஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை, மறைந்திருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும். அது தேவனுடைய சமூகமாய் இருக்க வேண்டும். உன்னதமானவருடைய மறைவாய் இருக்க வேண்டும். அந்த 3வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். யாரை தப்புவிப்பார்? கொள்ளை நோய்க்கு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், வேடனுடைய கண்ணி. நீ மறைந்திருக்கும் பொழுது வேடனுடைய கண்ணி, அதாவது சாத்தானுடைய துன்பங்கள், துயரங்கள், சூனியங்கள் உன்னை தொடாதபடிக்கு, உன்னை தொடாதபடிக்கு அவர் தமது சிறகுகளால், அல்லேலூயா, அவர் உன்னை மறைத்து வைத்துக் கொள்ளுவார். மறைத்து, நீ மறைக்க வேண்டிய நேரத்தில் நீ மறைஞ்சுதான் இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவாரே, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறதே. இந்த 4வது மாதத்தில் நீ மறைந்திருக்க வேண்டிய காலம் இது. மறைந்திருக்க வேண்டிய காலம். தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஐயோ, எங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்களே, வீட்டிலேயே இருக்கிறோமே, அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. உன்னதமானவருடைய மறைவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகாப் என்கிற ஒரு வேசி, ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து நாம் அறிந்த 1:2:6 வசனத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால், யோசுவாவின் புத்தகம் 2:6 வசனம் விவரணமாய் சொல்கிறது, அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். ஹாலேலூயா. 2 வேவக்காரர்களை யோசுவா எரிகோவை சுற்றி பார்க்க, எரிகோ பட்டணத்தை பார்த்து வர, அந்த பட்டணத்துக்குள்ளே 2 வேவக்காரரை யோசுவா அனுப்பினார். இந்த யோசுவா அனுப்பின வேவக்காரரை குறித்த தகவல் அந்த எரிகோவினுடைய ராஜாவுக்கு போய் சேர்ந்தது. அவர்கள் வேவு பார்க்க வந்ததை அந்த எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன் விடத்தில் வந்த உன் வீட்டுக்குள் பிரவேசித்த அந்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். உண்மைதான், வேவு பார்க்க வந்தது உண்மைதான். அந்த ராஜாவுக்கும் தெரிந்தது உண்மைதான். ஒருவேளை இந்த ராஜாவுடைய கையில இவர்கள் தெரிந்து விட்டால், இவர்கள் பார்த்து விட்டால், அந்த அடுத்த தேசத்திலிருந்து வந்து அவர்களை உயிரோடு கொன்று விடுவார்கள், உயிரோடு கொன்று விடுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய கரம் அந்த ராகா பேசியினிடத்துல, உள் மனதுல இவர்களை குறித்த ஒரு நல்ல எண்ணங்களை, இவர்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்த நல்ல எண்ணத்தை அந்த ராகா பேசி அறிந்திருந்தபடினாலே அவள் செய்தாள் என்ன, அந்த மேல வீட்டுக்கு மேல சணல் பரப்பி இருக்கிற அந்த தட்டைகள் மத்தியில அவங்கள 2 பேரையும் அங்க மறைச்சு வச்சிட்டாளாம். இன்னைக்கு கூட உங்களை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் வெளியிலே செல்லக்கூடாது. ஒருவேளை எரிகோ ராஜாவை போல, இன்றைக்கு கொரோனா ராஜாவை போல உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் யாரை பிடிப்பது, யாரை பிடிப்பது என்று அலைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மறைந்திருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் மறைந்திருக்க வேண்டும். அங்கே பாருங்கள், அந்த ராகா பேசி சொல்கிறாள், மறைத்து வைத்தாள், மறைத்து வைத்தாள். 16வது வசனத்தில் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் அப்படியே ஜம்ப் ஆகிறேன். 16வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாட்கள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள். நீ இப்ப மறைஞ்சிருக்கிறனாக்கா உன் வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அந்த ராகா பேசியன் காலத்துல அந்த தூதர்கள், அந்த வேவுக்காரர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். 3 நாட்கள். உங்களுக்கு ஒருவேளை இதோ 21 நாள் நான் எப்படி இருக்க போகிறேன் என்று யோசிக்க வேண்டாம். மறுபடியும் நம்முடைய வேலையை துவங்குவதற்கு கர்த்தர் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே தேசத்தை காக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய
உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நீங்கள் ஒளித்துக் கொள்ளுங்கள். தேடுகிற கொள்ளை நோய் உங்களை அணுகாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இந்த மாதம் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருக்க பண்ணுங்க. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். உன்னத 91 சங்கீதம் 4வது வசனம் 91 சங்கீதத்தில் 4வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவரது செட்டைகளின் கீழ், முதலில் சொன்னேன் கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளே, இரண்டாவது உன்னதமானவரின் மறைவுக்கு உள்ளே, மூன்றாவது அவர் செட்டைகளின் கீழே. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். செட்டைகளின் கீழ் ஓட உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ சட்டைகளுக்கு கீழே வந்துட்டீனா, அடுத்த வசனம் சொல்லுது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் உனக்கு அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. காரணம், நீ ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறதினாலே. மல்கியா 4:2 சொல்லுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒருவேளை அந்த செட்டைகளை விட்டு வெளியே வந்து விட்டால், செட்டைகள் என்று சொன்னால் ஒரு கோழி இறகு இருக்கிறது போல, சிறகு இருக்கிறது போல, கழுகுக்கு செட்டைகள் இருக்கிறது போல, அந்த செட்டைகளுக்கு உள்ளே நாம் அடைந்து விட்டால் தீமை அணுகாது. ஒரு பழைய கதை நான் படித்த ஞாபகம் உண்டு. மேலை நாடுகளிலே காடுகள் அதிகம் இருக்கிற இடத்துல ஒரு அடிக்கடி தீப்பிடித்து கொள்ளுமா, காடுகள் தீப்பிடித்து கொள்ளும். அந்த தீ பிடித்தால் அந்த தீயை அணைப்பதற்கு முடியாத சூழ்நிலை, அதுவே தானாக அணைந்து விடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு காடுகளிலே எரிந்து சாம்பலான பிறகு அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த காட்டுக்குள் ஓடுவார்களாம். ஏதாகிலும் விலங்குகள் எரிந்திருக்கும், அதை போய் சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இறந்து போன விலங்குகள், சுடப்பட்டிருக்கிற விலங்குகளை பிடிப்பதற்காக, அந்த மரங்களை வெட்டி எடுப்பதற்காக ஜனங்கள் ஓடுவார்களாம். அப்படி அந்த எரிந்த போன ஒரு காட்டுக்குள்ளே மறுநாள் தீயெல்லாம் முடிந்த பிறகு ஒரு குழுவினர், அந்த கிராமத்து மக்கள் உள்ளே ஓடுகிறார்கள், ஏதாகிலும் கிடைக்குமா என்று. அவர்கள் போன இடத்துல ஒரு காரியத்தை பார்த்தார்கள், ஒரு காட்டுக்கோழி, நல்ல பெரிய காட்டுக்கோழி உட்கார்ந்து அப்படியே செத்து போயிருந்தது. உட்கார்ந்து அப்படியே செத்து போன நிலையில உட்கார்ந்தே இருந்த ஒரு கோழியை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். எல்லாருக்கிட்ட ஓடும்போது சொல்ல, ஐயோ ஒரு கோழி இறந்து போச்சு, காட்டுக்கோழி இறந்து போச்சு, உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே செத்தே போச்சே என்றெல்லாம் பரிதாபத்தோடு அந்த கோழி கிட்ட போகும் பொழுது அந்த கோழியை ஒருவன், அந்த உட்கார்ந்து எரிந்து சாம்பலாய் இருக்கிற அந்த கோழியை ஒருவன் காலால் எட்டி உதைத்தான். எட்டி உதைத்தால் அந்த கோழிக்கு உள்ளே ஏறக்குறைய 5 அல்லது 6 கோழி குஞ்சுகள் உயிரோடு அந்த செட்டைகளுக்குள்ள இருக்கிறது. அந்த தாய் தான் செத்தாலும் அந்த குழந்தைகளை சாக விடாமல் அந்த செட்டைகளுக்குள்ளே வைத்திருந்ததாம். வேதம் சொல்கிறது, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் சேர்த்தணைத்திருப்பது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் செட்டைகளின் கீழ் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகம் உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு. அவர் செட்டைகளின் கீழ் நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. பெத்லகேமிலே பஞ்சம் என்று நகோமி குடும்பத்தோடு மோவாப் தேசத்துக்கு போனார்கள், பஞ்சம் என்று சொல்லி. ஆனால் மோவாப்பிலே எல்லாம் இழந்து போனார்கள். கணவன் இழந்தான், 2 மகன்களை இழந்தாள், ஒரு மருமகள் வந்தவள் ஓடி போனாள், ஒரே மருமகளோடு மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்தாள். அங்கே போவாஸ் சொல்லுகிறார், அவரது செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், அவராலே உனக்கு நிறைவான பலன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுகமாய் இருப்பீர்கள். யார் சுகமாய் இருக்க முடியும்? வசனம் சொல்கிறது, நீதிமான் தான் சுகமாய் இருக்க முடியும். அதற்குள் ஓடி சுகம், அதற்குள் ஓடி யார் ஓட முடியும்? நீதிமான். நீதிமானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யார் நீதிமான்? கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. ரோமர்ல வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப் போனவர்கள், நீதிமான் ஒருவனாகியிலும் இல்லை என்று சொல்கிறார்.
ஆனால் என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, வேதம் சொல்கிறது, ரோமர்ல வாசிக்கிற அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் கிருபையினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நீதிமானாய் வாழ நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தருகிறார். நீதிமானாய் இருப்போம், அவருக்குள் ஓடுவோம், சுகமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தரது வார்த்தைகளின்படி உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளின்படி கர்த்தரமோடு கூட இருந்து கிரியை செய்யும்படி, நம்முடைய குடும்பத்தை சுகமாய் தங்கியிருக்க பண்ணும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தயவு செய்து உங்கள் கவனங்கள் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையில கவனமாய் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நினைத்து, நான் கர்த்தருடைய நாமத்துக்குள் இருக்க போகிறேன், உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்க போகிறேன், அவரது சட்டைகளின் கீழ் இருக்க போகிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரோடு ஜபம் செய்யுங்கள். கண்களை மூடி, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வத்துக்கும் வல்லமையுள்ள பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானமெடுத்து சிங்காசனம் பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னவர், உடைய பாதபடியிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. வானூர் முதலத்தோர் பூமியின் கீழானூர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான உயர்த்தப்பட்ட நாமத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளை வீடுகளிலே ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ, இந்த யூடியூப்ல எந்த தேசங்களிலே பார்க்கிறார்களோ, எந்த மாவட்டத்தில், எந்த தேசத்துல, எந்த இல்லத்தில், எந்த கிராமத்தில் பார்க்கிறார்களோ, ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கலுமுடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தியிருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் என்று வேதம் சொல்கிறதே. இப்பொழுதே கூட ஆண்டவரின் வார்த்தைகளை தியானித்த ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் கர்த்துடைய கரம் இருக்கட்டும். வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மறைவதாக, பலவீனங்கள் மறைந்து போவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை வாக்களித்திருக்கிறீர். சுகமாய் தங்கியிருக்க பண்ணும், சுகமாயிருக்க உதவி செய்வீராக. ஆண்டவர் இந்த நான்காவது மாதம் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்வீராக. உங்க நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். நீரே போதுமானவராய் இருப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும், சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை பெரியவர்களை ஆசீர்வதியும், சகோதரர்களை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், வயது முதிர்ந்த தேவ பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் ஆண்டவரை திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள், பிறந்த நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய வருஷத்தை நன்மையினால நிரப்பி தருவீராக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே உம்மை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர்களுக்கு பாக்கியத்தை தருவீராக. எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு தோத்திரம் ஆண்டவர். சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி கட்டுக்குள் வந்து விட்டது என்று சொல்லத்தக்கதாக, அல்லேலூயா, அந்த வியாதி முற்றிலுமாய் நின்று போனது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு செய்தியை கர்த்தர் கொடுப்பீராக. பாதிக்கப்பட்ட இடங்கள் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் ஆண்டவர், எல்லா மாவட்டங்களிலும் ஆண்டவரே, எல்லா மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. மருத்துவமனையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சீக்கிரத்தில் அநேகர் சுகம் பெற்று இல்லத்துக்கு வந்து விட்டார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கேட்க உதவி செய்யும். எங்களை பயப்படுத்துகிற செய்திகள் எல்லாம் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே பயப்படுத்தின ஆண்டவர் செய்திகள் எல்லாம் போதும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. உங்க கோபம் எங்க தேசத்து மேல தணியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் உங்க கரமசை வாடட்டும். சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த மாதத்தில் நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்,
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்கிற வார்த்தையின்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. கிராமங்கள் தோறும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கிளை சபைகள் ஆண்டவரே மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட ஊழியங்கள் சீக்கிரமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுக்கு சுண்டத்தம் செய்யும். இயேசுக்கு சுட நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுக்கு சுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வரிய பிரயந்தம் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளோடும் குறிப்பாக இந்த நான்காவது மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ அண்ட் காட் பீ வித் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். வாழ்த்துக்கள். இந்த செய்திகளை நன்றாய் கவனியுங்கள், பாருங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சீக்கிரத்தில் உங்களை ஆலயத்தில் நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. Thank you.